திருப்பாடல் 71 அதிகாரம் 8 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: என் நாவில் உள்ளதெல்லாம் உமது புகழே, நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நமது உள்ளத்தில் அவரது புகழும் நம் நாவில் அவர் நமக்கு செய்த பெருமையும் நன்மையும் மட்டுமே இருக்க வேண்டும். நம் நாவில் என்ன இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விருப்பப்படுகிறார் என்றால், எபேசியர் 4 அதிகாரம் 29 வார்த்தை சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது என்று விருப்பப்படுகிறார் நம் ஆண்டவர். வீண் வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக திருப்பாடல் 92:1 இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, உன்னதரே உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர் செய்த நன்மைகளுக்காய், உதவிகளுக்காய் நாம் என்ன கைமாறு செய்ய முடியும்? ஆகவே நன்றி உள்ள இருதயத்தோடு மனதார நன்றி வழிகளை துதி வழிகளை அவர் பாதம் நம்மை தாழ்த்தி செலுத்துவோம். என் மூதாதையரின் கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் முழுமைக்கும் கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகில் உள்ள அனைத்து அரசர்களுக்கும் கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகின் எல்லை வரைக்கும் அரசாளுகின்ற கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அருஞ்செயல் செய்யும் தந்தையே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொந்தளிக்கும் கடல் மீது ஆட்சி செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீர்மிகு மாட்சியுடைய ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மையான ஒரே கடவுளே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீராக் 51 அதிகாரம் 22 இறைவார்த்தை கூறுகிறது, ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். ஆகவே அவரை புகழ்வதற்கும் துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் மட்டுமே நமக்கு நாவை பரிசாக கொடுத்திருக்கிறார். நாவை கொண்டு இன்னும் நன்றி பலிகளை தினமும் எடுத்துரைப்போம். அதன் வழியாய் இறையருள் நம்மிலும் நம் இல்லத்திலும் நிறைவாய் குடிக்கொள்ளும். ஆமென்.